हेलो एवरीबडी, वेलकम बैक टू माय चैनल मेनू क्वीन। ना उंगा डॉर्थी लक्ष्मणन। இன்னைக்கு நம்ம பலாக்கொட்டையை வச்சு என்னென்ன ரெசிபி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க மெனுக்குள்ள போலாம். நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் பலாக்கொட்டை. இதை நான் நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். இதை வச்சு என்னென்ன ரெசிபி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் லட்டு. அதை செய்யறதுக்கு ப்ரவுன் ரைஸ் முக்கால் கப் எடுத்துக்கோங்க. எண்ணெய் விடாம வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி தீய விடாம பிரவுனா வறுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கேன். இந்த மாதிரி தீயாம வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் முக்கால் கப் இதையும் தீயாம வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி வேர்க்கடலை தேங்காவை தனித்தனியா வறுத்துறோம். அத தனித்தனியா அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதே சூட்ல நம்ம 10 15 பலாக்கொட்டை சேர்த்துக்கலாம். இத நான் ஆல்ரெடி வேக வச்சிருக்கேன். இது நாலையும் நம்ம அரைச்சாச்சு. இப்போ லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பலாக்கொட்டையை அரைச்சு வச்சிருக்கேன், அத சேர்த்துக்கலாம். பொடி பண்ண தேங்காவை சேர்த்துக்கலாம். பொடி பண்ண வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். அரைச்ச அரிசி, நாட்டு சக்கரை 3 ல இருந்து 4 ஏலக்காய் வெடிச்சு வச்சிருக்கேன். அரிசி நம்ம லேட்டரா எவ்வளவு தேவையோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நெய் நல்லா mix பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கு. நான் மீதி இருக்கிற அரிசி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நெய்ல நட்ஸ் வறுத்து போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வேர்க்கடலையை வறுத்து போட்டிருக்கேன். எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ கையில கொஞ்சம் நெய் தடவிட்டு லட்டு நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சுக்கோங்க. நம்ம சூப்பரான ஹெல்த்தியான பலாக்கொட்டை லட்டு ரெடி. நம்மளோட செகண்ட் டிஷ் பலாக்கொட்டை சட்னி. அதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 8 ல இருந்து 10 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன உருண்டை புளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கியாச்சு. 1 கப் பல்லாக்கொட்டையை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதோ லைட்டா வதங்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுன பின்னாடி அரைச்சு எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்ப நம்ம தாளிச்சு ஊத்திக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 இடிச்ச பூண்டு, தேவையான அளவு கருவேப்பிலை, கடைசியா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
நம்ம பலாக்கோட்டை சட்னி ரெடி. நம்மளோட நெக்ஸ்ட் டிஷ் பலாக்கோட்டை மில்க் ஷேக். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜார் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப் வேக வச்ச பலாக்கொட்டையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை, ஒரு ஏலக்காய், தேவையான அளவு எசன்ஸ், ஒரு கப் பால், இதை நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இதில் 4-5 ஐஸ் கியூப்ஸ், 1/2 கப் பால், இதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். பலாக்கொட்டை மில்க் ஷேக் ரெடி. நான் இன்னைக்கு 3 ரெசிபிஸ் தான் செஞ்சேன். இன்னும் கொஞ்சம் பலாக்கொட்டை இருக்கு, அதை வச்சு நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற டிஷ் பண்ணி கட்டுறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.